வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவதற்கும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நியாய விலை கடைகளை மீண்டும் திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் அவரிடம் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க, குறிப்பாக இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுக்கு நம்ம உணவுத்துறை சார்பில் கூட்டுறவுத்துறை சார்பில் என்ன ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர், இந்த பகுதியின் அமைச்சர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், ஏன் தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே பணியாற்றும் நிலையில், அதே மாதிரி டாக்டர் மணிவாசன் தலைமையில் கண்காணிப்பு அலுவலர், மாவட்ட ஆட்சியர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களோட ஃபோக்கஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பல ஏரியாவில் குறிப்பாக பாதிக்கப்பட்ட இந்த விக்கிரவாண்டி தொகுதி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திருவனைநல்லூர், அந்த பகுதியில் பல்வேறு கிராமங்கள் இருக்கு. ஸோ இந்த பகுதியிலெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இவ்வளோ வரலாறு காணாத மழை, அதுக்கப்புறம் ஏரி உடைப்பு ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குக்டு ஃபுட் என்னங்க, நாங்கள் இந்த வி சாத்தனூர் இல்லையா, வி சாத்தனூர் அங்கே பார்த்தோம். அங்கே மக்கள்கிட்ட பார்க்கும்பொழுது அந்த கம்ப்ளீட்டாக அந்த அவங்க வீட்டில் இருக்கிற அரிசி எல்லாமே தண்ணியில் போனதுனால உடனடியாக இந்த 5 kg ரைஸு, பருப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை போன்றவை வந்து அடிஷ்னலாக ஒன்றும் நியாய விலை கடையை மீண்டும் தரப்பது. அதில் மிகப்பெரிய சவால்கள் எங்களுக்கு என்ன, நிறைய நியாய விலை கடை பணியாளர்களோட வீடுகளே பாதிச்சிருந்து தற்பொழுது அது வந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் செய்து நம்ம கண்காணிப்பு ரெஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ் டாக்டர் சுப்பையன், ஜேஆர், டிஎஸ்ஓ, அதே மாதிரி எம்டி எல்லாருமே சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, இதை பொட்டலம் போடுறது சுமார் 75,000 பொட்டலம் வந்துள்ளது. மூன்றாவது, உடனடி உணவு தேவை. உடனடி உணவு தேவைன்னா இன்னைக்கு சில பாதிக்கப்பட்ட, இப்போ தற்போது இந்த பகுதியில் பஸ் ஸ்டாண்டு தவிர பாக்கி எல்லாம் கிளீனாக இருந்தால் கூட பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு இல்லையா, அரசு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அறங்கடலூர் அந்த பகுதியில் வந்து 24/7 உணவு தயாரித்து அந்த மற்ற யானை வண்டியில் அனுப்புவது, அதை கண்காணிக்கிறது. அது இல்லாமல் சமுதாய கிச்சன் அவங்க கிராமத்தில் தண்ணி இறங்கிடுது நாங்களே பண்ணிக்கிறோன்னா அதற்கு ஏற்பாடு போயிடுது. குடும்பங்களுக்கு 5 kg அரிசி ஏற்பாடு செய்து இதெல்லாம் கண்காணித்து வருகிறோங்க. ஆடு இறந்ததுக்கு வந்து கணக்கீடு பண்ணல, போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம், அதற்கு தனி குழுக்கள் அதை பண்ணிட்டு இருக்காங்க. படிப்படியாக அனைத்தும் சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விழுப்புரம் மாவட்டம் உட்பட இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தேவையான உணவுப் பொட்டலங்கள் சுமார் 10 லட்சம் அளவில் தயார் செய்யப்பட்டு பிற மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்படுவதாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 கிலோ அரிசி வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் பேக்கிங் செய்யும் பணிகளும் முடிந்திருப்பதாக தற்போது விவரங்களை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் சுரேஷ்குமார்.